இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்துட்டீங்கன்னா மாருதி சுசுக்கி ஸ்விஃப்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கார் பார்த்துட்டீங்கன்னா மாருதி சுசுக்கி ஸ்விஃப்ட்டு மாடல் பார்த்துட்டிங்கன்னா 2018 மாடல், 18-9 அப்படின்ட்டு இருக்காங்க. வேரியண்ட் பார்த்துட்டிங்கன்னா என்டிஐ அப்படின்னு இருக்காங்க, ஆட்டோமேட்டிக்னு சொல்லியிருக்காங்க. ஓனர் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஓனரில் இருக்குன்னு இருக்காங்க. இது ஒரு டீசல் வண்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிலோமீட்டர் பார்த்துட்டிங்கன்னா 120,915 கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படின்னு இருக்காங்க. சிஎஸ்ஆர் அப்படின்னு இருக்காங்க. இன்சூரன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா 9/7/2021 வரைக்கும் இருக்குன்னு இருக்காங்க. இதோட ஐடி வேல்யூ பார்த்துட்டிங்கன்னா 7 லட்சரூபா வரும்னு இருக்காங்க. இதுக்கு ஏசி வந்துடும், பவர் ஷேரிங் வந்துடும், பவர் விண்டோ வந்துடும், ரிமோட் லாக் வந்துடும்னு இருக்காங்க, ஏபிஎஸ் ஏர் பேக் வந்துடும்னு இருக்காங்க. இதோட ப்ரைஸ் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 7,25,000 சொல்கிறாங்க. ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க, குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த கார் பார்த்துட்டிங்கன்னா மாருதி சுசுக்கி ஸ்விஃப்ட்டு மாடல் பார்த்துட்டிங்கன்னா 2018-9, வேரியண்ட் பார்த்திங்கன்னா என்டிஐ ஆட்டோமேட்டிக் அப்படின்ட்டு இருக்காங்க. இது ஓனர் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஓனரில் இருக்குது. இது ஒரு டீசல் வண்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிலோமீட்டர் பார்த்துட்டிங்கன்னா 120,915 கிலோமீட்டர் ஓடி இருக்குது சிஎஸ்ஆர் அப்படின்னு இருக்காங்க. இன்சூரன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா 9/7/2021 வரைக்கும் இருக்குன்னு இருக்காங்க. இதோட ஐடி வேல்யூ பார்த்துட்டிங்கன்னா 7 லட்சரூபா வரும்ன்ட்ருக்காங்க. இதுக்கு ஏசி வந்துடும், பவர் ஷேரிங் வந்துடும், பவர் விண்டோ வந்துடும், ரிமோட் லாக் வந்துடும்ன்ட்ருக்காங்க, ஏபிஎஸ் வந்துடும், ஏர் பேக் வந்துடும், அலாய் வீல் வந்துடும்ன்ட்ருக்காங்க. இதோட ப்ரைஸ் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 7,25,000 சொல்கிறாங்க. ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க, குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பாலா கார் சேனலில் சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.